சரி மெதுவாக பார்க்குறாங்க, ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ எந்திரிச்சு அந்த கதவுக்கிட்ட போகிறாங்க. மறுபடியும் இப்போ அந்த டைம் அவங்க நின்றுடுறாங்க. அவங்களுக்கு வந்து பல விதமான திங்கிங் மைண்டில் ஓடுது. திரும்ப அந்த சின்ன பிள்ளை ஓடின அந்த ஒரு விஷயமே வந்து திரும்ப திரும்ப அவங்க மைண்டில் வந்து அந்த ஒரு பிள்ளை யார், அதுவாக இருக்குமா, என்ன இருக்கும், எதுவுமே நடக்காமையே வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு அச்சம் கொடுக்குது, கூஸ்பம் ஆகுது. அப்போ கதவு திறப்போமா வேணாமான்னு யோசிக்கும் போது திரும்ப ஒரு கதவு திற சத்தம் கேட்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மை சம்பவம் சீசன் 5. அப்போ இந்த கது தட்டுற சத்தம் கேட்ட கையோட அந்த மாதிரி போய் முன்னுக்கு திறக்க போகிறாங்க. திறக்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க, ஏன்னா எப்போதும் இல்லாத ஒரு அச்சம் வந்து அந்த அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் சத்தம் கேட்குது, அதாவது அம்மானு சொல்லி கூப்பிட்ற குரல். அப்போ இது அவங்க மகன் குரல் தான் சொல்லிவிட்டு கவுத்த வந்து பார்க்குறாங்க. அந்த 8 வயசு மகன் வந்து முன்னுக்கு நின்றுக்கிட்டு கவுத்த நின்றுருக்காரு. என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் இத்தனை மணிக்கும் தட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, மா ரூம்பில் வசனமோ சத்தம் கேட்குதுமா அப்படின்னு சொல்லி இந்த மகன் சொல்கிறாரு. ஏன் என்ன சத்தம் கேட்குது அண்ணன், அண்ணன் எங்கே, அண்ணன்கிட்ட சொன்னியா இல்லையா, அண்ணன் தூங்குறாங்கம்மா, அண்ணன் எழுப்பி விட்ட, அண்ணன் எந்திரிக்கல, ஆனால் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த மகன் சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, திரும்பி அந்த சின்ன பையனை பார்க்குறாங்க. அந்த மாதிரி நல்லா தூங்கிட்டுருக்கான், நல்லா எப்போதும் போல நல்லா தூங்கிட்டுருக்கான். ஸோ என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு அதை சாத்திட்டு நேராக வந்து பக்கத்து ரூமுக்கு வராங்க. வந்து என்னப்பா எங்கே சத்தம் கேட்குது, என்ன 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 சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அது அங்கேருந்து தான் சத்தம் கேட்க சொல்லிட்டு அந்த பையன் நின்றுக்கிட்டு கை காமிக்கிறான். எங்கன்னா அவங்க பெட்டு பக்கத்தில் ஒரு செவரு இருக்குல்ல, அது ஒரு பெட்டு இருக்குது, பெட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு செவரு இருக்குது, அதாவது பெட்டு விட்டு இறங்கினா அந்த செவரு இருக்குது, அந்த செவரை கொஞ்சம் தாண்டி வந்துட்டு தான் இன்னொரு ஒரு அரமாளி வந்து அந்த செவரோட ஒட்டி இருக்குது. அப்போ அந்த சத்தம் வந்து அந்த செவருலேருந்து வருவோம், இந்த பையன் அந்த செவரை காமிக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து எங்கேப்பா அந்த ஓன்லேருந்தா வருது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்கும்போது, ஆமாம்மா அங்கேருந்து தான் வருது, என்ன சத்தம் கேட்குது உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. தட்டுற மாதிரியா, இப்படி என்ன மாதிரி சத்தம் தட்டுற மாதிரின்னு சொன்னால், தெரியலம்மா யாரோ வந்து தட்டுறாங்க, அதாவது பற்ற மாதிரி எனக்கு தெரியலம்மா எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி இந்த பையன் சொன்னேன். சரி வா எங்கே வான்னு சொல்லி காமின்னு சொல்லி கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமில் லைட் தட்டவே இல்லை, ஜஸ்ட் அந்த ரூம் இருட்டாக தான் இருக்குது. அப்போ கிட்ட பண்ணிட்டு பார்க்குறாங்க, அந்த அலமாரி பக்கத்துலேயே ஒரு வால் இருக்குல்ல, ஸோ அந்த வால் வந்து ஆக்சுவலி பக்கத்து வீட்டுக்கு கனெக்டிங்காக இருக்கிற ஒரு வால், பக்கத்து வீடு எம்டி ஹவுஸ். அப்போ சத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கேருந்தா வருது, இங்கேருந்தா வருது, அந்த செவத்தை தொட்டு தொட்டு அவங்க காமிக்கிறாங்க. ஆமாம்மா இங்கேருந்தா வந்துச்சு, இந்த செவருக்கிட்ட அவங்க கை வைக்கும் போது கரெக்டாக காமிக்கிறாங்க, காமிக்கிறான் அந்த பையன் காமிக்கிறான். அப்போ அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், அலமாரி அந்த கபோர்ட் இருக்குல்ல அதுகளுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கபோர்ட்டை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, அலமாரியில் ஒன்றுமே இல்லை. இல்லைம்மா இங்கே இல்லைம்மா இங்கே தான்மா சொல்லி திரும்ப அந்த பையன் வந்து அந்த வாலை வந்து பாயிண்ட் பண்ணி காமிக்குவோம். நல்லா பார்க்குறாங்க, அது சத்தமும் இல்லை, இவங்களுக்கு அந்த சத்தமும் கேட்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரிம்மா நீ படுமோத அம்மா பார்க்குற என்ன சத்தம் என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு அந்த வாலை பார்த்துட்ருக்காங்க கையை கட்டிக்கிட்டு. அந்த மகன் படுத்துட்டான், படுத்துட்டோன்னு ஏற்கனவே ஒரு 5 மினிட்ஸ் அது 5 நிமிஷம் நின்றுருப்பாங்க, ஒரு சத்தமாக வரல. சரி என்ன பண்ணுறாங்க, அந்த ரூம்லேருந்து சரி சத்தம் இல்லை மகன் கனவு கொண்டு கண்டிருக்கான் போலான்னு சொல்லிட்டு அப்புறம் வாழை பார்த்துட்டு வந்துட்டு டக்குனே திரும்பிடுறாங்க, திரும்பி அந்த ரூம் விட்டு வெளியாக விடுறாங்க. வெளியே வர ஒரு கட்டத்தில் டக்குன்னு இவங்களுக்கு வந்து அந்த நாக்கிங் சவுண்ட் வந்து பின்னாடி கேட்குது. அப்படி நின்றுடுறாங்க, நின்று அப்படி அந்த காதை கொடுத்து அவங்க கேட்கும்போது அந்த சத்தம் வந்து அந்த பின்னாடி உள்ள வால்லேருந்து வர்றத இவங்களுக்கு கேட்குது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அப்படி குஸ்பம் ஆகுது, மறுபடியும் காலிலேருந்து கழுத்து வரைக்கும் வந்துட்டு அப்படியே முடியலாம் ஏறுது. அந்த டைமில் அவங்க யோசிச்சது என்னன்னாக்கா என்னவா இருக்கும் சொல்லிட்டு டக்குனு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அந்த வால் பின்னாடி எதுவுமே இல்லை, அந்த வால்கிட்ட எதுவுமே நிற்கல, எதுவுமே இல்லை. ஆனால் சத்தமோ அது அந்த திரும்பி பார்க்கும்போது டக்கு நின்றுது. அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, மகன் சொன்னது உண்மை தான், இது கனவு இல்லை, அவங்க கனவு கண்டல, இது உண்மை தான் சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மகனை கூட்டிகிட்டு, ஐயா நீ வாயா அப்போ அம்மா கூட வந்து படுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மகனையும் வந்து கூட்டிக்கிறாங்க.
கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து ரூமில் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் எழுப்பி பெரிய மகன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கார். அப்போ அந்த மகன், ஐயோ நான் வரலம்மா விடுங்கம்மான்னு சொல்லி இது பண்ணுவோம், இல்லை நீ வா வான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அந்த மகனை வந்துடுறாரு. ரெண்டு பேரும் போய் அந்த ரூம்லேயே படுக்க வச்சுக்கிறாங்க பக்கத்து ரூமில். அதோட மறுநாள் விடியுது. இந்த நைட் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எந்த விதமான கச்சிரும் இல்லை. மறுநாள் விடியுது. மாதருக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கே மூட்டில்லை. ஏன்னா சின்ன பையன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், பெரிய மகன் ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளில் வந்து டிஸ்டர்பன்ஸ் நடக்குது. பத்தத்துக்கு அந்த சத்தம் வர கேட்குது இல்லை, யாரும் இல்லாத வீடு. அப்போ என்ன பண்ணுறாங்க, காலைல எழுந்திரிச்சாக்கிறதுக்கு இந்த ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரி ரூமில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு நேற்று நைட்டு, என்ன டிஸ்டர்பன்ஸ், இல்லை இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு, அது பக்கத்து வீட்லேயே இருக்கோன்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள், பக்கத்து வீட்டில் ஆள் எங்கெங்க இருக்காங்க, யார் வந்து நேரத்தில் வந்து தட்ட போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ அந்த ஹஸ்பண்டு, ஆமாம்ல நேரத்தில் யார் தட்ட போகிறா, என்ன சத்தம் கேட்டுச்சு உனக்கு, இல்லை யாரோ அந்த ஓன் அந்த நோக் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, சரி பரவாயில்ல விடுமா, அதில் என்ன இருக்குது பார்த்துக்கோ, வேணாச்சும் சத்தம் இந்த மாதிரி எலி கிளினாச்சும் ஓடி இருக்கும் போல் அப்படின்னு இந்த ஹஸ்பண்ட் சொல்லுவோம். அந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகேங்க பரவாயில்ல, நான் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நான் ஒரு ஒன் டே நான் லீவ் எடுத்து நான் பார்த்துக்கலாம், எனக்கு பயமாக இருக்குது கொஞ்சம் பிள்ளைங்க மேலே. அப்போ அதுதான் சொல்கிறாரு, ஓகே ஓகே பரவாயில்ல நீ பார்த்துக்கோ, பரவாயில்ல ஒரு நாள் லீவு தானே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு காலையிலே கிளம்பி அவரோட தொழில் பார்க்க போயிடுறாரு. அப்போ இந்த பிள்ளைங்களாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த சின்ன பையன் கூட தான் இருக்காங்க. அதான் மாற்றி மாற்றிலாம் இருப்பாங்க. பெரிய மகன் மொதல் காலில் போயிடுவார், அப்புறம் சின்ன மகன் போவார். ஸோ அந்த ஒரு பிட்வீனில் இவங்க இருக்காங்க, ஃபுல் டே வீட்டிலே இருந்து பார்த்துக்கிறாங்க. இந்த சின்ன மகன்கிட்ட அந்த ஒரு டிஃப்ரென்ஸை வந்துட்டு ஸ்டில் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா சமைப்பாங்கள்ல சமைக்க போகிற டைமில், அப்புறம் இவங்களுக்கு தனியாக வேலை இருக்க சாமி கும்பிடுவாங்க குளிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்லாம் வந்து அந்த மகன் வந்து ஸ்டில் அந்த வீட்டு உள்ளுக்கே வந்துட்டு என்ன பண்ணுறான், தனியாக உட்காந்து விளாடுறான், விளாண்டுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா சிரிக்கிறான். அப்போ டக்குன்னு இவங்க கிச்சன்லேருந்து பார்க்கும்போது சிரிச்சிருக்கான். அப்போ கேட்குறாங்க, தம்பி யார்கிட்ட இப்போ ஏன் சிரிக்கிறீங்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. அக்கா அக்காப்பா அக்காம்மான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அக்கா அக்கா அக்காக்குன்னு தேவையில்லாமல் சொல்ல மாட்டானே. அப்போ சம்திங் ஸ்ட்ராங்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்து அவனை தூக்கி வச்சுக்கிறாங்க. தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு, இந்த பாரு நீ யாராக இருந்தாலும் என்னோடய மகனை என்னோடய குடும்பத்தை விட்டுரு, யாரையும் எங்களை யாரையும் நீ டிஸ்டர்ப் பண்ணாத, நீ டிஸ்டர்ப் பண்ணுன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் என்ன பண்ணணுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியாக அந்த ஹால்லே அவளை அந்த ஷவுட் பண்ணிவிட்டு கத்திட்டு அவங்க படுத்துருமா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் டைம் படுக்க டைம் ஓடிடுது. இந்த மகனை கூட வச்சுக்கிறாங்க, இந்த தூரமாக எங்கேயும் விடல. அப்புறம் மத்தியானம் போல் வந்துட்டு இந்த மகன் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறார். யார், இந்த 8 வயசு மகன். போகும்போதே அந்த மகன் வந்துட்டு, அம்மா ஸ்கூலுக்கு போகலாமா, நீ ஸ்கூலுக்கு போகலாமான்றாரு. ஏன்ப்பா என்ன ஆச்சுன்னு, இல்லைம்மா ஸ்கூலில் எல்லோரும் என்னை வந்து விடைக்கிறாங்க, எல்லோரும் ஒன்று தான் பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார், ரெண்டாவது மகன். ஏன் யார் என்ன சொன்னாங்க, இல்லைம்மா எல்லாம் இப்படி என்னை வந்து ரொம்ப விடைக்கிறாங்க, ரொம்ப வந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க என் கூட, 8 வயசு பையன் நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, பரலப்பா நீ போய் தான் அவனை ஸ்கூலுக்கு போயிட்டு வாயான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அப்படி இப்படின்னு. அதோட சாயந்தரம் ஆயிடுது. அந்த மகனை வந்துடுறான், மத்தியானம் போன மகன் சாயந்தரம் வந்துடுறாரு. காலையில் போன அந்த பெரிய மகன் மத்தியானம் வந்துடுறாரு. இப்போ சாயந்தரம் எல்லாமே ஒன்றா இருக்காங்க, அந்த ஃபாதர்லாம் இருக்காங்க. இந்த 8 வயசு மகன் மட்டும் தனியாக ரூமில் உட்காந்துருக்கான். ரூமில் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதர் போய்ட்டு பார்க்குறாங்க, ஏன்ப்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ரொம்ப அப்செட்டாக இருக்காரு அவர். ஏன்ப்பா என்னாச்சு, இல்லைம்மா ஒன்றும் இல்லை சொல்லு அம்மாக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மகன்ற கன்வின்ஸ் பண்ணி கேட்கும்போது, இல்லை அழுகுறாரு. அப்புறம் இல்லைம்மா ஸ்கூலில் என்னை பூலி பண்ணுறாங்க, பயலுங்க வந்து அடிக்கிறானுங்க ஏசுறானுங்க அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அந்த மாதர் வந்துட்டு, ஏன்னா மாதர் ஃபுல்லாக வேலை இல்லை, இன்றைக்கி ஒன்றா லீவ் வச்சு தான் இந்த விஷயம்லாம் தெரிய வருது. தட் மீன்ஸ் பிள்ளைங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப குறவு. ஏன்னா குடும்ப கஷ்டம், குடும்ப கஷ்டம், அப்பா வேலை செய்கிறாங்க அம்மா வேலை செய்கிறாங்க, பிள்ளைங்க கூட அந்த கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த ஒரு நாள் வந்து சில டிஃப்ரென்ஸ் இந்த மாதர் பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க அந்த ஸ்டடி டேபிள் செஞ்சு வச்சுருப்பாங்கள பிள்ளைங்களுக்கு, அந்த டேபிளில் வந்து ஒரு தாளில் வந்து இவர் வந்து கிறுக்கி வச்சுருக்கிறத பார்க்குறாங்க. யார், மகன் கிறுக்கி வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஆள் ஃபேஸ் வரைஞ்சி, ஆளோட ஃபேஸு வந்து சரியான ஃபேஸ் இல்லாமல். ஓகே சார், இப்போ நான் வந்து ஒரு சின்ன கிளிப் நான் போடுறேன், இது வந்து ரியல் மலேசியாலேயே வந்துட்டு ரியலாக இப்போ ரீசன்ட்லி நடந்த ஒரு சுச்சுவேஷன். அதாவது அப்பா அம்மாவுக்கு தெரியல பிள்ளை என்ன மாதிரி சுச்சுவேஷன் ஸ்கூலில் ஃபேஸ் பண்ணுதுன்னு, திடீர்னு வந்து அந்த ஒரு பிள்ளையோட புக் எடுத்து பார்க்குறாங்க, அந்த பிள்ளை இன்னமும் கிறுக்கி வச்சுருக்கு. ஸோ இது வந்துட்டு மலேசியாவில் ஸ்டில் நடக்குது. ஸோ இந்த கிளிப் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கிளிப் வந்து இப்போ ஓடிட்டுருக்க கிளிப் வந்து அந்த பிள்ளை வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான இமேஜெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கு. அப்போ ஸ்கூலில் வந்து பூலி நடக்குது. அதோட தான் அவங்க அப்பா ஸ்கூலுக்கு போய் கண்டுக்க போகிறார். அதாவது பிள்ளைங்களோட சுச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியாது, ஸ்கூலில் எப்படி இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவங்க நல்லா போவாங்க வருவாங்க விளையாடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும், ஆனால் உண்மையிலே அவங்க எப்படி அப்செட் ஆகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த கிளிப்பை நம்மளுக்கு கிடச்சி வச்சு கொஞ்சம் சின்னாங்க இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான்
ஸோ பிள்ளைங்க கூட நல்லா வாய் விட்டு நீங்கள் மனசார நீங்கள் வந்து பேசுங்கள், அவங்க புக்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் வரைஞ்சி வச்சுருக்காங்களா, இல்லை ஏதாச்சும் கிறுக்கி வச்சுருக்காங்களா, ஏதாச்சும் எழுதி வச்சுருக்காங்களா. சில டைமில் அவங்களுக்கு மனசில் உள்ளது வந்து புக்கில் வந்து இல்லை ட்ராயிங்கில் ஒரு இமேஜ் வரைவாங்க. ஸோ அது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த இமேஜை தான் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த இமேஜ் வந்து மனசால் மாதிரி இருக்காது. சில நேரத்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான இருக்கிற இமேஜ்லாம் வரைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க மனசில் இருக்கிற அந்த குமுறல், அப்பா அம்மாட்ட பேச முடியாது, டைம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும். ஸோ அதே போல் தான் இந்த மகனுக்கு நடந்த குமாருக்கு இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது அந்த மகன் வந்து ஏதோ ஒரு தாளில் வந்து ரொம்ப எழுதி வச்சிருக்காரு. என்னப்பா என்னென்னமோ வரைஞ்சி வச்சிருக்கேன், என்ன என்ன இதுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா இது என்னோடய ஸ்கூலில் உள்ள பையன், அவன் என்னை எப்போதும் இப்படி தான் என்னை கூப்பிடுவான், எப்போதும் இப்படி தான் என்னை வந்துட்டு தலையில் தட்டுவான், இதே அவ்வளோ நாள் சொல்லலன்னு. இல்லைம்மா இன்றைக்கி என்னால் ரொம்ப தாங்க முடியலம்மான்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்கிறேன். அந்த விஷயத்தை மகன் ஷேர் பண்ணுறேன், ரொம்ப அழுதுகிட்டு, ரொம்ப அவனால் டிப்ரெஷன் தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல அம்மா வந்து ஸ்கூலில் வந்து பார்க்குறேன் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு மகனை வந்து திரும்ப வெளியே கூட்டு வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு இந்த மாதர் வந்துட்டு அந்த அப்பா ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மகனுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. சொன்ன கையோட அந்த ஃபாதர் என்ன சொல்கிற, ஃபாதர் புரிஞ்சுக்கிறாரு, சரி பரவாயில்ல நம்ம ஸ்கூலில் கவனிக்கிறோமா அப்படின்னு. ஏதோ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்தது, சரி ஓகே கவனிச்சிட்டாங்க. அதே மாதிரி டைம் பாட்டுக்கு டைம் ஆகுது, ஒரு 1-2 days ஆகுது. இந்த மாதிரி வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட கசன் சிஸ்டர் ஒருத்தவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க. அப்பாயின்ட் பண்ணுறாங்கனாக்கா அதை வந்து சம்பளம் கொடுத்து இல்லை, கசன் சிஸ்டரை வாங்கம்மா கொஞ்ச நாள் பார்த்துக்கோ பிள்ளைங்க, ஏன்னா அந்த ப்ராப்ளமாக இருக்குல்ல, என்னமோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு மாதருக்கு தோணுது, ஆனால் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ இவங்க கூட இருந்தாவனோ ப்ளஸ் கூட இருக்கவும் முடியலையே, வேலையாச்சு, அதனால் என்ன பண்ணுறாங்க, கசன் சிஸ்டர் கூப்பிட்டு நீ கொஞ்சம் நாளைக்கு வந்து வீட்டில் தங்கிக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கசன் சிஸ்டர் தங்கிக்கிறாங்க வீட்டில். அவங்க வந்துட்டு எஸ்பிஎம் முடிச்சுட்டு இப்போ வீட்டில் லீவில் தான் இருக்காங்க அந்த டைமில். ஸோ அவங்க தங்கிட்டுருக்கிற வேலையில் பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்குறாங்க. இப்போ அதாவது ஸ்கூலுக்கு அனுப்புறது வர்றது, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துக்குறாங்க. அந்த அப்பா அம்மாவும் நல்லா கவனிக்கிறாங்க. அந்த வீக்கெண்ட் அப்படி இப்படின்னு ஒரு வாரம் ஆயிடுது, வீக்கெண்ட்லாம் எல்லாமே ஃபேமிலியாக வெளியே போகிறாங்க, அந்த அந்த கேர்லையும் கூட்டிகிட்டு போகிறாங்க, நல்லா பார்த்துக்குறாங்க. ஏறக்குறைய வந்து ஒரு வாரம் ஆன பிறகு அந்த மாதர் வந்து கேட்குறாங்க, ஏம்மா நீ வந்துட்டு நம்ம தம்பி வந்துட்டு சொந்தமாக விளையாட வந்து நீ கவனிச்சியா என்னாச்சும். அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன கவனிக்கணும், என்ன கவனிக்கணும்க்கா சொல்லுங்கள், நான் தம்பி கூட உட்காந்து விளாண்டுருப்பேன், சில டைம் நான் சொந்தம் விளாண்டுருப்பான் அப்படிலாம் சொல்லுவோம், இல்லை அவன் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைக்கா டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணலாம், அவன் பட் சொந்தம் விளாண்டுட்டுருப்பான், பேசிக்கிட்டு விளாண்டுருப்பானா, எப்படி பேசிக்கிட்டு இருந்தான், நீ கேட்டு யார்கிட்ட பேசுகிறானு, அதெல்லாம் நான் எதுவும் கேட்கலக்கான்னு, இல்லை அடுத்தது இப்படி கேளு, அவன் யார்கிட்ட பேசுகிறான், என்ன பண்ணுறான், எது பண்ணுறான்னு கேளு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி சரிக்கா நான் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே இன்னொரு இமேஜ் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இது வந்து இதுவும் வந்து ஏறக்குறைய ரீசன்ட்லி எடுத்தது தான், எடுத்த ஒரு பிக்சர். இது வந்து யார் எடுத்திருக்காங்கன்னா புருபாத்தன இஸ்லாமில் உள்ளவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஒரு பையன் வந்து சொந்தமாக பேசிகிட்டே இருக்கான், சொந்தமாக விளாண்டுருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஃபோன்லேயே பிக்சர் பிடிச்சிருக்காங்க, பணம் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு, இவங்க வந்து மலையக்காரவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம், அவங்க வந்து ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காங்க. அந்த பையன் பேசிகிட்டு இருக்கும்போது விளாண்டுக்கிட்டு இருக்கான், விளாண்டுட்டு பேசி சொந்தமாக பேசிகிட்டு இருக்கான், இவங்க டக்குன்னு ஃபோட்டோ பிடிச்சிடுறாங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த பையன் மட்டும் இல்லை, கூட ஒரு உருவம் வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து தென்பட்டுருக்கு. இது வந்து ஒரிஜினல் பிக்சர் நான் ஷேர் பண்ணது. இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி பார்த்தா தான் அது வந்து தெரியும் கிட்டத்தில். ரெண்டாவது இது ஒரு பிஎன்சி கான்சர்ன்னால் நான் வந்து பெருசாக ஃபுல் பேஜில் நான் போட முடியாது. ஸோ ஓகே அந்த குமார் கதைக்கு நம்ம வரலாமே. ஸோ ஓகே இதெல்லாம் வந்து ஏன் நான் ஷேர் பண்ணேன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் உண்மையிலேயே நடக்குது, இது வந்து கதைக்கு இல்லை, இது வந்து உண்மையாகவே நடந்துகிட்ருக்கு. இப்போ உள்ள காலத்தில் 2023 கூட இது நடக்குது. அப்போ இந்த குமார் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறத இந்த அக்கா இருக்காங்களா கசன் சிஸ்டர் அவங்க பார்க்க மறந்துடுறாங்க, பார்க்க வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்துடுறாங்க. அவங்களுக்கு இன்னமும் சின்ன பையன் விளாண்டுட்டு இருக்கான், பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ நம்ம ஒரு ஆள் வீட்டுக்கு போகிறோம், திடீர்னு பார்க்குறோம் ஒரு பிள்ளை குழந்தை பேசிக்கிட்டு விளாண்டுட்டுருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட அப்பா அம்மா தெரியும் அது வந்து டெய்லி இந்த மாதிரி பண்ணுதா இல்லை சடன்லி அந்த மாதிரி பண்ணுதா. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் உள்ள பிள்ளைங்க டெய்லி இந்த மாதிரி விஷயத்தை செய்வாங்க. டெய்லி அந்த ஒரு அக்காவோ அந்த ஒரு ஏதோ ஒரு அம்மா நிச்சயமோ கூட வந்து விளையாட வந்துடும் சின்ன பிள்ளைங்க ஆத்மாவாக இருந்தால். சில நேரத்தில் அந்த சின்ன பிள்ளைங்க ஆத்மாவை வேறு ஒரு அமானுஷ்யம் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி இந்த பையனோட சோல் வேணும்னா அது என்ன பண்ணும், அந்த ஒரு ஆத்மாவை ஏவி விட்டு இந்த பையனை வந்து ஃபுல்லாக கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, இல்லைம்மா நீ அடுத்த பார்த்துக்கோ, அவன் யார்கிட்ட பேசுகிறான், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு பாரு, கூட வந்து நீ கவனிச்சுக்கலாம், அதான் நான் கூப்பிட்டோம்மா, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சொந்தமாக பேசிக்கிறான். இப்போ இந்த கேர்ள் வந்து யங்காக இருக்கிற சி உங்களுக்கு வந்து அந்த பயம் எதுவுமே இல்லை,
ஏங்கா என்ன அது என்ன பேய்கிட்ட விளாடுறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை சும்மா ஜோக் அடித்து பேசும்போது சத்தம் போடாத சத்தம் போடாத சொல்லி கையை காமிச்சிடுறாங்க அப்படி அந்த மாதிரி எதுவும் சொல்லாத நீ கொஞ்சம் சீரியஸாக இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சிக்கன் சீசனும் ஓகே சரிம்மான்னு விட்டுறாங்க, சரியாக்கான விட்டுறாங்க. ஸோ நாள் பாட்டுக்கு ஒரு 2-3 days ஆகுது, இவங்களும் வேலைக்கு போகிறாங்க வராங்க அதேமாதிரி இருக்காங்க. இந்த கசன் சீசன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த அப்படி இருந்தாலும் சாட்டர்டே மீன் ஃப்ரைடே வந்துருந்தால் டைமு அக்கா அந்த மாதிரி சன்னை பற்றி கொஞ்சம் சொல்லணும் என்ன ஏதுன்னு சொல்லணுன்னா ஆமாக்கா அந்த பையன் உங்களோட கடைசி மகன் தம்பி வந்துட்டு யாருக்கிட்டும் பேசுகிற மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க்கா, அவன் வந்துட்டு சொந்தமாக பேசுகிறான் சொந்தமாக போகிறான் கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரிலாம் போகிறான் வீட்டு உள்ளிக்கு கேட்குற அவங்க வந்து விளாட்றான் அந்த டேம் சின்ன பிள்ளைங்க விளாடுவாங்களா கையை பிடிச்சி விளாட்றது. ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கக்கா, ஆனால் கூட யாருமே இல்லை. அப்புறம் தம்பி கூட அண்ணன் கூடலாம் விளாட்றானா இல்லைக்கா அவன் தனிமையாக தான் இருக்கான். தம்பி அந்த 8 வயசு பையன் அவனும் தனிமையாக தான் இருக்கான், எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கானுங்க வீட்டில். நானும் கூப்பிட்டு படிக்கிற டைமில் கூப்பிட்டு வச்சு படிப்பானுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கானுங்க. எனக்கும் தெரியலக்கா என்ன தான் நடக்குது இங்கேன்னு. இப்போ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரிட் பண்ணுறோம். என்ன சொல்கிறது அந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா இன்னொன்றுக்கா வீட்டில் பயலுங்க யாரும் ஒழுங்காக சாப்பிட மாட்டானுங்க, சாப்பாடு நான் எத்தனை பேருக்கு எத்தனை தடவை போட்டி ஊட்டி விட்டாலும் வந்துட்டு 2-3 வாய் வாங்குறானுங்க வாங்க மாட்டானுங்க, அதில் இந்த கடைசி பையன் வந்துட்டு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்கக்கா அப்படின்னு இந்த சிஸ்டர் சொன்ன கையோட கசின் சிஸ்டர் ஏன் நீ ஒழுங்காக ஊட்ட மாட்டியான்னு. இல்லைக்கா நான் எப்போ தான் ஒழுங்காக ஊட்டுவேன், அந்த சின்ன பையன் வந்து நிறைய சாப்பிட மாட்டாங்கக்கா, சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கமே செய்கிறான் வேக்கிங் செய்கிறான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஓகே இதெல்லாமே எடுத்துக்கிறாங்க டேக், ஏன்னா அவங்க இல்லை வீட்டில் இல்லை அதில் தான் ஒரு ஆளை வச்சாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க கொடுக்குற அந்த ரிசல்ட் வந்து ரைட்டாக தான் இருக்குது, இந்த பயலங்க டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுறானுங்கன்னு. சரிம்மா பரவாயில்ல ரொம்ப ரொம்ப நன்றி, இது வந்து பார்த்து சொன்னதுக்கே ரொம்ப நன்றி, நம்ம பார்க்கலாம் நான் இது அதுக்கும் அண்ணங்கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட்கிட்ட பேசணும்ல இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த கேர்ள் முன்னுக்கு போயிடுறாங்க. இவங்க கிச்சனுக்கிட்ட போயிட்டு அந்த பக்கத்து வீட்டோட செவரு கிச்சனுக்கிட்ட இருக்கிற செவத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு இவங்க வந்து கத்தி பேசுகிறாங்க, நீ யாராக இருந்தாலும் சரி என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடாத, எதுவும் என் குடும்பத்துக்கிட்ட வராத சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தி வார்னிங் பண்ணுறாங்க பேசுகிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ மகனை சாப்பிட ஒன்று மாற்ற இது பண்ண விடமாட்டேன் அவங்க பாட்டுக்கு நின்றுமோ சொல்கிறாங்க, நின்றுமோ கத்தி பேசுகிறாங்க. பேசிவிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த நைட்டு எப்போதும் நைட் இவங்க வந்துடுவாங்களே வேலைக்கு வேலை விட்டு வந்துடுவாங்களே, ஸோ இந்த பையனை கூட தான் வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த பையனை வந்து கூட எடுத்து வச்சுக்கிறாங்க, எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சின்ன பையன் ரெண்டு பேரும் வந்து அந்த அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க 8 வயசு பையனும் 12 வயசு பையனும் அவங்கள வந்து அந்த ரூம்லேயே படுக்க வச்சிடறாங்க. இந்த பையனை தான் கூட்டிகிட்டு வராங்க, கூட்டிட்டு வச்சுக்கிறாங்க. வந்து வச்சுட்டு இருக்கும்போது நல்லா தூங்கிடுறாங்க. தூங்கின பிறகு இவங்களுக்கு வந்து இவங்களோட செவரில் வந்து யாரோ சொல்லணும் அப்படி இருக்கும், நகத்தை வச்சு குறக்கிற மாதிரி சொல்லணும் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து உங்களுக்கு கேட்குது. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சத்தம் கேட்குது. ஃபாதர் வந்து ஆக்சுவலி கீழே வந்து அவர் படுத்திருக்காரு தனியாக, மகன் வந்துட்டு மகனும் இவங்கள தான் பெரிய பெட்டில் படுத்திருக்காங்க. இப்போ தான் இன்னொரு மகனும் கூப்பிட்டு வந்தாக்கா இடம் பார்த்ததுன்னா அந்த ஃபாதர் கீழே படுக்கிறாரு. ஆனால் இந்த அன்னைக்குன்னு பார்த்தா ரெண்டு மகனும் அந்த ரூமில் தான் படுத்திருக்காங்க. இவங்க மேலே பெட்டில் படுத்திருக்கோம், இவங்களோட பெட்டுக்கு தலைக்கு மேலே பார்த்தா அந்த வீடோட செவ்வொரு கனெக்ஷன் இருக்குது, அந்த கரெக்டாக அவங்க தலை வச்சுருக்கிற இடத்துல சொல்கிற சத்தம் கேட்குது. இப்போ இந்த பையன் வந்து முழிச்சுக்கிறான், எழுச்சிக்கிறான், எழுச்சிக்கிட்டு அம்மா 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 அக்காம்மா அக்காம்மா அக்காமான்னு சொல்லி எழுப்புவோம். இவங்க பயந்துடுறாங்க, என்னோட ரூம் உள்ளுக்கு ஏதோ ஒன்று வந்துருச்சான் டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு என்ன தம்பி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறான். ரூமில் எதுவுமே இல்லை. அப்போ ரூமில் வந்து ஒரு டீம் லைட் போட்டிருக்காங்க, ஆரஞ்சு கலர் டீம் லைட். ஸோ அந்த டீம் லைட் படம் தான் எரியுது, பார்க்குறாங்க ரூமில் எதுவுமே இல்லை, இருட்டாக இருக்குது. ஆனால் நிழல் அந்த திங்ஸோட நிழல்கள் தான் தெரியுது ரூமில். ஆனால் இருந்தாலும் அதே பார்க்கும்போதே இவங்களுக்கு வந்து அப்படியே இதாகுது, பயமாக இருக்குது. அப்போ அந்த சொல்லோட ரசத்தை கேட்குதுல அதை நின்றுச்சு. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க கனவை கேட்டுச்சா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கேட்டுச்சேன் இல்லை கனவாகும். ஸோ ரெண்டு விஷயத்துலையும் அவங்க வந்து அப்படியே மைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து குழம்புறாங்க. ஆனால் அந்த பையன் எழுந்திரிச்சு அக்கா அக்கான்னு சொன்னோடனே அப்போ என்ன பண்ணுறாங்க திரும்ப படுக்க வைக்கிறாங்க, படுக்க வச்சுட்டு சாமி வந்து சொல்லிக்கிட்டு ஓம் நமச்சான்னு சொல்லி படுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி வந்து திரும்ப அவங்க தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஸ்லீப் பேரலைஸ் மாதிரி ஆகுது. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சுரண்ட சத்தம் மறுபடியும் கேட்குது, வேகமாக 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 காதுகிட்ட வரைக்கும் அப்படியே சுரண்ட சத்தம் அப்படியே கேட்குது, வேகமாக கேட்குது. இப்போ அந்த டைமில் வந்து அவங்க கண்ணை திறக்க முடியல. ஆனால் கண் அவங்களுக்கு வந்து கனவா நினைவான்னு தெரில, அவங்க ரூம்புக்குள்ளுக்கு வந்துட்டு நிறையா பேர் வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து அவங்க ரூம்பே இல்லை, ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டுகளுக்கு நிறைய பேர் அப்படியே அந்தரத்தில் அப்படியே மிதக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவங்களாம் பார்க்க வந்துட்டு ஆள் மாதிரி தெரியல அவங்களுக்கு, அவங்களாம் பார்க்க வந்துட்டு ஏதோ ஆத்மாக்கள் மாதிரி இருக்குது. இவங்க கீழே படுத்திருக்காங்க, அதில் ஏதோ ஒன்று வந்துட்டு இவங்களை அமுக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து கனவாக நினைவான அவங்களுக்கு சொல்ல முடியல. ஏன்னா இவங்க சிலி பேரலைஸ் ஆகிட்டு இருக்கு, கை கால் எதுவுமே அசைக்க முடியல, மூச்சு வாங்குது. பக்கத்தில் ஐயோ மகன் என்ன ஆகிட்டான் என்ன ஆகிட்டான் ஏதாயிட்டான் அந்த ஒரு திங்கிங்.
அந்த ஒரு கட்டத்தில் திடீர்னு அவங்க பார்க்கும்போது திடீர்னு அவங்க ரூமில் இருக்காங்க. ரூம்பு கதவை திறந்துக்கிட்டு வந்து ஒரு உருவம், ஒரு சின்ன புழுவம் வருது. உருவம் வந்து அப்படியே அந்தரத்தில் வர்றது வந்து அவங்க பார்க்குறாங்க அந்த நேரத்தில். அப்போ இது கனவா நினைவா அவங்களுக்கு புரியல. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நிறையா ஆத்மாக்கள் மாதிரி இருக்கிற உருவத்தை வந்து வெளியே பார்த்தாங்க, இது ஒரு காட்டு உள்ளுக்கு இருக்குன்னு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்க அந்த ரூமில் தான் இருக்காங்க, பக்கத்தில் மகன் இருக்கான், கைகள் எதுவுமே அசைக்க முடியல. ஒரு சின்ன பிள்ளை உருவம் வந்து அப்படி அவங்கள நோக்கி அந்த ரூம்லேருந்து ரூமுக்கு வாசல்லேருந்து அவங்ககிட்ட வர்றதை வந்து அவங்க பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன தான் ஆனது மறக்காமல் இந்த எபிசோடோட பார்ட் 3 வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு உண்மை சம்பவத்தை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டேக்கர்.